வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான பேரிச்சை பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த டேட்ஸ் பாயாசத்தை கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. டேட்ஸ்ல அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேட்ஸ் பாயாசம் பண்றதுக்கு முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டையும் நெய்யில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில 20 பேரிச்சம்பழத்தை சீடை ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நெய்யோடு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். பேரிச்சம்பழத்தை நெய்யோடு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது இதில் நான் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பேரிச்சம்பழம் இந்த தண்ணியில் நல்லா வேகணும். இதில் நம்ம எந்த விதமான சுகரும் சேர்க்க போகிறது கிடையாது. பேரிச்சம்பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் நான் 3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் நான் 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி சேர்த்த பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாயசம் நல்லா திக்காக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கெட்டியான பால் சேர்த்து நீங்கள் இந்த பாயசம் பண்ணீங்கன்னா நேரம் ஆக ஆக நல்லா திக்காயிரும். எனக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது பிடிக்கும், அதனால் நான் தண்ணி சேர்த்த பால் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது 1 கொதி வந்தோடனே நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸ் இதையும் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பேரிச்சம்பழம் முந்திரி கிஸ்மிஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான டேட்ஸ் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டேட்ஸ் பாயசம் செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.